கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். கன்னியாகுமரி கிளம்பக்கூடிய எங்களுக்கு ஊர் கோவளம், பிறகு எங்கள் ஒரு சின்ன மட்டம் மேலமலக்குடி பள்ளம் இப்படி இந்த இதெல்லாம் கடற்கரைப்புறம் மேலே அங்கே மட்டம் வரைக்கும், அங்கே மேலே மட்டம் சேரிய மட்டம் வரைக்கும் அங்கே அது அது கடலில் வர மக்களுக்கெல்லாம் தொழில் போகிறது ரொம்ப இப்போ கடலடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு 10-12 நாளுக்கு மேலே தொழில் போகாமல் கரையிலே இருக்கும். ஆமாம், எங்களுக்கு மீன்பாடும் இல்லை. அப்புறம் தொழிலுக்கு போனால் அந்த சின்ன மட்டம் போட்டுக்காரர்கள் வந்து என்ன செய்கிறாங்களா, நாங்கள் அந்த வலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் நாங்கள் இப்போ எங்கள் ஊரில் தொழிலே செய்ய முடியாமல் எல்லோரும் கரையிலே இருக்கோம். எங்களுக்கு வந்து உதவி செய்ய யாரும் இல்லை. ஆமாம், கவர்மெண்ட் இதெல்லாம் என்னால் கேட்குறாங்கல்ல, அவங்க ஏதாவது எங்களுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும். என்னென்னா இயற்கையோடு நாங்கள் போராட முடியாது, இயற்கையோடு நாங்கள் போராட முடியாது. அப்போ நாங்கள் அந்த இயற்கை வந்து கொஞ்சம் அமைதி கிடச்சாதாங்க போக முடியும். இப்போ இயற்கை வந்து காற்று மழை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடலடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் குழம்பு கூட மீன் இல்லாமல், ஆமாம், சாப்பாட்டு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கவர்மெண்ட் இதெல்லாம் கவனிக்கணும். கவனித்து ஆமாம், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நஷ்டப்படும் போது எதெல்லாம் உதவி செய்கிற மாதிரி இந்த கடலோர மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஆமாம், அப்போ தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் இருக்கும். அப்போ அந்த அரசாங்கத்தில் ஒரு பற்று இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.